வணக்கம். சமூகம் டிவி கண் மற்றொரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்து கொள்கிறோம். உங்களோடு இணைந்திருக்கும் நாருங்கொள்ஜி. இந்திய பாதுகாப்பில் புதிய பரிணாமம் ஒன்று உருவாகி இருக்கிறது எனும் மகிழ்ச்சியான செய்தியுடன் இந்த ஆய்வை வந்து ஆரம்பிக்கலாம். இந்திய பாதுகாப்புத்துறை நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த சுகோய் விமானங்கள் மேம்படுத்தும் திட்டமான சூப்பர் சுகோய் திட்டம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இதற்காக பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து நிதி ஒதுக்கீடாக 4 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கீடு செய்ய கேட்கப்பட்டிருக்கிறது. தற்போது பயன்பாட்டில் உள்ள மொத்தம் 260 சுகோய் விமானங்களில் 180 விமான இந்த நவீனப்படுத்தல் திட்டத்திற்குள் உள்வாங்கப்படவுள்ளன. சூப்பர் சுகோய் திட்டமானது 2 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் முதல் கொரோனா தொற்று நெருக்கடி காரணமாகவும் பின்னர் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாகவும் தாமதிக்கப்பட்டு தற்போது ஆரம்பிக்கும் நிலை அடைந்திருக்கிறது. இது தொடர்பாக பாதுகாப்பு அதிகாரிகள் வட்டத்தில் வெளியாகியுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் அண்மை காலங்களில் சீனாவின் ஊடுருவல் நடவடிக்கைகள் அதிகரிக்கின்றன என்பதனால் இந்தியாவின் முதுகெலும்பு என அழைக்கப்படும் சுகோய் 30 விமானங்களை இந்தியா நவீனமயப்படுத்தி தரம் உயர்த்துவதற்கு திட்டமிடுகின்றது என குறிப்பிடப்படுகின்றது. நவீனமயப்படுத்துதல் நடவடிக்கையில் குறிப்பாக சென்சார்கள், இலத்திரனியல் தொகுதிகள் மற்றும் ஆயுதங்கள் போன்றன நவீனப்படுத்தப்படும் என அறியப்பட்டிருக்கிறது. இங்கே உள்ள சிறப்பியல்பு என்னவென்றால், இந்த விமானங்கள் நவீனப்படுத்தப்படும் போது ரஷ்யாவிடம் உள்ள ஒரிஜினல் சுகோய் விமானங்களை விட தகமை அதிகமானவையாக இருக்கும் என்பது. குறிப்பாக ரஷ்ய தயாரிப்பு N011M பார்ஸ் ரேடர்களுக்கு பதிலாக இவற்றில் இந்திய தயாரிப்பு உத்தம் ரேடர்கள் இணைக்கப்பட இருக்கின்றன. ரஷ்யாவிடம் செயற்பாட்டில் உள்ள சுகோய் 30 விமானங்களிலே இணைக்கப்பட்டுள்ள N011M பார்ஸ் டேரர் 1980 முதல் செயல்பாட்டில் இருக்கின்றன. இவற்றின் அதிகூடிய கண்காணிப்பு எல்லை 400 கிலோமீட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இவை விமானங்களில் பொருத்தப்பட்டு விமானம் அசைகின்ற சந்தர்ப்பத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படும் போது இந்த தாக்குதல் எல்லைகள் அதே அளவாக இருக்காது. அதற்கு பதிலாக அரைவாசி அளவாக குறைக்கப்படும். அதாவது 200 கிலோமீட்டர் அளவு மாத்திரமே இவற்றின் கண்காணிப்பு எல்லையாக இருக்கும். அதிலும் சுகோய் 30 விமானங்களில் இணைக்கப்பட்டால் பின்புற கண்காணிப்பு வரும் 60 கிலோமீட்டர் மாத்திரமே கிடைக்கும். இவற்றில் உள்ள ஒரு அனுகூலம், பொதுவாக நிலத்தில் உள்ள தாக்குதல் இலக்குகளை குறிவைக்கும் போது இவற்றின் செயற்பாட்டால் ஒரே சமயத்தில் 16 இலக்குகளை குறிவைக்கக்கூடியதாக இருக்கும். இந்தியாவினுடைய சுகோய் 30 விமானங்களில் ரேடர்களுடைய கண்காணிப்பு எல்லை 60 கிலோமீட்டராக இருக்கின்ற பட்சத்தில் ரஷ்யா ஏற்கனவே அதன் சுகோய் 30 விமானங்களை சற்று மேம்படுத்தி அவற்றின் ரேடர் எல்லையை 120 கிலோமீட்டர் வரை அதிகரித்திருந்தது. மேலும் இவற்றின் நிலத்தின் வரைபடத்தை துல்லியமாக கண்காணிப்பதற்காக ரியல் பீம், டாப்ளர் பீம் போன்றவையும் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு பதிலாக இந்தியா தற்போது அதன் சுகோய் 30 விமானங்களில் இணைப்பதற்கு தீர்மானித்துள்ள ரேடர்களே உட்டம் AESA ரேடர்கள். இவை முதல் முறையாக 2019 கண்காட்சிகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அண்மை காலங்களில் இந்திய பாதுகாப்புத்துறை இந்த ரேடர்களை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வந்தது. இந்நிலையிலே தற்பொழுது இந்த ரேடர்கள் தயாரிப்பு இறுதிக்கட்டத்தை அடைந்து விட்டன என அறியப்படுகின்றது. அதிகாரிகள் மட்ட கருத்துக்களின்படி இந்த ரேடர் சுகோய் 30 விமானங்களில் மாத்திரமன்றி இந்தியாவினுடைய சுயதயாரிப்பு விமான தேஜாஸ் விமானத்திலும் இணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மாத்திரமன்றி இன்றைய வான்படையில் செயல்படும் பல்வேறு விமானங்களில் இணைக்கப்படவும் இவை தகுதியானவையாக உள்ளதோடு இந்தியா அதன் 5ஆம் தலைமுறை விமானங்களை தயாரிக்கும் போது இவை மேலும் மேம்படுத்தப்பட்டு HAL-AMCA திட்டத்தில் இணைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உத்தம் ரேடர்களினுடைய மிக முக்கியமான பாகமாக இதன் நடுப்பகுதியில் காணப்படும் நீர்னால் குளிரூட்டப்படும் குவாட் ஃப்ரீக்குவன்சி மாடியூல் காணப்படுகிறது. இந்த ரேடர்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் 100 கிலோமீட்டர் எல்லையில் உள்ள 50 இலக்குகளை குறிவைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதோடு 4 இலக்குகளை தாக்கக்கூடியதாகவும் இருக்கும். இவற்றில் காணப்படுகின்ற ஒருங்கிணைக்கப்பட்ட பல்ஸ் டப்ளர் கருவிகள் இவற்றினுடைய ஏவுதல் நடவடிக்கைகளை வினைத்திறன் கூடியதாக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனப்படுகிறது. இவற்றின் மின்காந்த தாங்குதிறன், சைட்லாப் அண்டனா, IFF மூட் செயற்பாட்டு திறன், அதிக அளவு அசைக்கக்கூடிய உதிரிபாகங்களை கொண்டுள்ள உடற்பகுதி போனிட குறிப்பாக இவற்றின் புதிய சிறப்பம்சங்களாக இணைக்கப்பட்டுள்ளன. உத்தம் ரேடர் வானிலிருந்து வானோக்கி இயக்கப்படவும், வானிலிருந்து தரை நோக்கி இயக்கப்படவும், வானிலிருந்து கடல் நோக்கி இயக்கப்படவும் உதவியாக உள்ளதோடு இவை வெவ்வேறு விதமான 18 வகை இயக்க பண்புகளை கொண்டிருக்கின்றன. இந்த தகமைகள் அனைத்தும் ஏற்கனவே தேஜாஸ் விமானங்களில் இணைக்கப்பட்டு நிரூபிக்கவும் பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக சுகோய் 30 விமானங்களின் உத்தம் ரேடர்கள் இணைக்கப்படும் போது இந்திய வான்படையில் அனல் பறக்கும் முக்கியமான ஒரு சொத்தாக சுகோய் 30 விமானங்கள் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து மற்றொரு ஆய்வு பகுதியினோட நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.